சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டை ஓரளவுக்காவது சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா? நிறைய பேர் வீட்டில் உதவிக்கு ஆள் இருப்பாங்க, இல்லை மெய்டு வச்சுருப்பாங்க, இல்லை கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலைகள் வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் தான், எல்லாமே நான் தான் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய ஆன்மீக தகவலுக்கு நடுவில், ஆன்மீக சேவைகளுக்கு நடுவில், இந்த ட்ரஸ்ட்டுக்கு போகிறது, இந்த பொது நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, நம்ம ஆன்லைன் ஷாப் பார்த்துக்கிறது, வீட்டில் சமைக்கிறது, குழந்தைகள் கணவரை பார்த்துக்கிறது, இது எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் வேலைகள் அப்படின்றது முன்ன பின்னே பார்த்து நான் பண்ணிப்பேன். நான் இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால கிச்சன்லாம், அதாவது அடுக்களை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு இறங்கிட்டேன். காலையில் காஃபி போட்ட வீடியோ கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த வீடியோவில் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, வீடு அதாவது அடுப்பு சுத்தமாகவே இல்லையே அப்படின்னாங்க. எனக்கு அந்த மாதிரி நடிக்க தெரியாதுங்க. நான் அடுப்பெல்லாம் நல்லா சுத்தமாக பண்ணிவிட்டு பலப்பலான்னு அவங்களுக்கு சமையல் பண்ணி காட்டுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நானாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னால் முடிஞ்சது எனக்கு எப்போ ஓய்வு கிடைக்குதோ அப்போ நான் சுத்தப்படுத்திப்பேன். அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி நேற்று சமையல் முடிச்சுட்டு அதை காஃபி வீடியோ அப்படின்றத எடுத்தேன். இன்றைக்கி காலையில் அதை அப்லோட் பண்ணேன். நேற்று சமையல் பண்ணிட்ட பிறகு ஸ்டவ்வெல்லாம் துடைக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்தது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி சமையல் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது பாருங்கள் இந்த செவத்துலலாம் இந்த எண்ணெய் அதெல்லாம் இருந்ததுங்களா, அதுக்கெல்லாம் நான் இந்த சோப் நட் பவுடர், பூந்தி கொட்டை பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து தேய்ச்சிட்டு தண்ணி தெளிச்சுட்டு ஊற வச்சுருக்கேன். அது வந்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துரும். நம்ம ஆன்லைன் ஷாப்பில் அதை பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அந்த சோப் நட் பவுடர் தான் நான் வந்து வீடை சுத்தப்படுத்துறதுக்கு, ஸ்டவ் சுத்தப்படுத்துறதுக்கு, பூஜை பொருட்கள் சுத்தப்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் நான் பயன்படுத்துகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டவ்வு முதல்ல என்னுடைய கிச்சன் ரொம்ப குட்டி கிச்சன் தான் என்னோடது, ரொம்ப சின்னது. நீங்கள் கேட்குற மாதிரி கிச்சன் டூரெல்லாம் போடுற அளவுக்கு நம்ம கிச்சன் கிடையாது. உண்மையை சொல்லிவிட்டேன், எனக்கு இதுதான் வந்து உலகம். இந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப ரசித்து, ரொம்ப இந்த சமையல் அறைய காதலித்து நான் வந்து சமையல் அப்படின்றத பண்ணுறேன், அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், இந்த சமையலாம் முடிச்சிட்ட பிறகு இப்போது சுத்தப்படுத்த போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு முதல்ல இதை எடுத்துடலாம். பாருங்க, இது வந்து பால், இது வந்து சாம்பார். சாம்பார் வந்து மீதம் இருக்கு, சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே அலுமினியம் கிடையாதுங்க, இண்டாலியம். ஏன்னா அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அலுமினியம் யூஸ் பண்ணல நான், இண்டாலியம் தான் இது ரெண்டுமே. இது வந்து சால்ட்டு, இது வந்து கல்லுப்பு. இதை வந்து சமையல் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் இதை வந்து அடுப்படைக்கு அதாவது ஸ்டவ்வுக்கு கீழே வச்சுடுவேன் நான் இதை. இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுடைய சமையல் அறை. இது வந்து எண்ணெய் டப்பா. இது இப்போது நான் பாத்திரம்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன், இனிமேல் விளக்கணும் சரிங்களா. இது வந்து கிரைண்டர் கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன். நாங்கள்லாம் பெரிய வசதியான ஃபேமிலிலாம் இல்லைங்க, நாங்கள் வந்து நடுத்தரமான ஒரு குடும்பம்தான். அதனால் என்னம்மா இப்படி இருக்குது அடுப்படி அப்படின்னு நினைக்காதீங்க. என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது என்னால் எவ்வளவு சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சுத்தமாகவும் வச்சுப்பேன் சரிங்களா. இப்போ நாம் இந்த ஸ்டவ்வை நாம் எப்படி சுத்தப்படுத்த போகிறோம் பார்த்துக்கலாங்களா. இது சோப் நட் பொடி, பூந்தி கொட்டை பொடி. இது இது வந்து இந்த நகையெல்லாம் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுடலாம்.
இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் கழித்து சுத்தப்படுத்திட்டு அப்புறம் நம்ம மறுபடியும் பார்ப்போம் நம்ம கிச்சனை. நம்ம கிச்சனை இப்போது நம்ம சுத்தப்படுத்திடலாம். சுத்தப்படுத்திட்ட பிறகு கிச்சன் எப்படி இருக்குது, சமையல் அறை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் நார், தேங்காய் நார் தான் வந்து நான் சுத்தப்படுத்துகிறேன். நிறைய பேர் இந்த ஸ்காட்ச் பிரைட்டர், இந்த மெட்டல் நார், இந்த இரும்பு நார் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நமக்கு சோறு போடுற ஒரு கடவுள் இந்த ஸ்டவ், இதை வந்து நாம் ரொம்ப கடுமையான பொருட்களாலலாம் வந்து நம்ம தேய்ச்சி சேதப்படுத்தக்கூடாது. தேய்ச்ச உடனே போயிடுச்சு. இந்த பவுடர் போட்டோம் இல்லையா, சோப்னட் பொடி, பூந்தி கொட்டை பொடி போட்டோம் இல்லையா, அது பாருங்கள் எவ்வளோ சுத்தமாகிடுச்சு. நான் ரொம்ப தேய்க்கவே இல்லை, அது பாருங்கள் நான் ரொம்ப வந்து கஷ்டப்படவே இல்லை, ஆனால் எவ்வளோ சுத்தமாக போயிடுச்சு பாருங்கள். நான் முகம் காட்டி வீடியோ போட்டிருக்கலாங்க, என்ன பண்ணுறது, இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை, அதனால் இந்த சுத்தப்படுத்தணுமே அப்படின்றதுக்காக நைட்டி போட்டுருக்கேன் நான். அதனால தான் உங்களுக்கு முகத்தை காமிச்சு வீடியோ தரல. சரி, இப்போது எல்லாமே நான் சோப்னட் பொடி மட்டும்தான் போட்டேன், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா போடவே இல்லை. நீங்கள் அது வந்து ஸ்ப்ரேலாம் போட்டு ஊற வச்சு இவ்வளோ சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபுல் சமையல் அறையுமே பாருங்க, இன்னும் அவ்வளோ பெரிய சமையல் அறை இல்லை, இருந்தாலும் இந்த சமையல் அறையே கூட நான் வந்து முடியும் போது அப்பப்போ இந்த மாதிரி சுத்தப்படுத்திக்குவேன். மேக்ஸிமம் டெய்லி சுத்தப்படுத்திடுவேன். இந்த தடவை வந்து இந்த கொலு நாட்கள் வெளியில் வந்து இந்த சொற்பொழிவுக்கெல்லாம் போயிட்டதுனால எனக்கு இதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, இப்போது நல்லா அலம்பிட்டோம், சரி நல்லா துளக்கியாச்சு. இப்போ வந்து சிவரெல்லாம் வந்து நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பை நம்ம பார்ப்போம். இப்போ மறுபடியும் நாம் சுத்தப்படுத்திய பிறகு நாம் நம்மளுடைய அடுக்கலையை பார்க்குறோம், சமையல் அறையை பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நான் இங்கெல்லாம் வந்து அந்த பூந்தி கொட்டை பொடி போட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா வாஷ் பண்ணிட்டேன், நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிட்டேன், நல்லா சுத்தப்படுத்திட்டேன். இது வந்து ஸ்டவ்வு, நல்லா சுத்தப்படுத்தியாச்சு. கீழெல்லாம் கூட நல்லா க்ளீனாக இருக்குது, தெரியுமான்னு தெரியல பாருங்கள். சரிங்களா, நல்லா க்ளீனாக இருக்கா, இப்போ பாருங்கள் அப்படியே வாங்க. பாத்திரம்லாம் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணிட்டேன், கழுவிட்டேன். நான் சிங்கில் வந்து வழக்கமாக நைட்டில் வந்து இந்த ரசக்கருப்பூரம் போட்டு வைப்பேன், நேப்தரின் பால்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டு வைப்பேன். இப்போ மறுபடியும் பாத்திரங்கள்லாம் மத்தியானம் இல்லை சாயந்தரமாக விளக்கிறதுக்கு வரும், அப்போ அந்த வாசனை வரும்ன்றதுனால நான் போடல, நைட்டில் மட்டும்தான் நான் போடுவேன், மத்தியானத்தை போட மாட்டேன்.
இப்போ பாருங்க எல்லாம் சுத்தப்படுத்தியாச்சு. வந்து சபீனா கிண்ணம் இது, இதுகளை எதுவும் துர்நாற்றம் வரக்கூடாது அப்படின்றதுனால இந்த ஜல்லி தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். அதே மாதிரி எதுவும் விழுந்துடக்கூடாது இல்லையா, இந்த கரப்பான்பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள் யாரும் விழுந்துடக்கூடாதுனால மூடி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து தேங்காய் நார் தான் நான் பயன்படுத்துகிறேன். அப்புறம் தேங்காய் நார் தான் நான் பயன்படுத்துகிறேன். இது வந்து இப்போது கண்ணாடி பாத்திரங்கள்லாம் வந்துச்சுன்னா அதை வாஷ் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இஞ்சி பூண்டு நசுக்கிற கல், அவ்வளோதாங்க நம்ம கிச்சன். இப்போ வெளியில் எந்த பாத்திரமும் இருக்காது பாருங்கள். இது வந்து என்னுடைய ஸ்டாண்ட். இது சரிங்களா, இப்போ நாம் அடுப்பை சுத்தப்படுத்தியாச்சு. சுத்தப்படுத்திட்டு ஒரு சிலர் வந்து கோலம் அக்ஷயம் இதெல்லாம் எழுதுவீங்க, நான் வந்து ஒரே ஒரு பொட்டு கடை வச்சுட்டேன்னா அவ்வளோதான். இப்போது சமையல் வேலைலாம் எதுவும் இல்லை, அதனால் அடுப்பை வந்து சுத்தப்படுத்திட்டேன். அடுப்பு வந்து திறந்தபடி இருக்கக்கூடாது, அதனால் ஒரு ரெண்டு தட்டு வச்சுட்டேன். அதாவது நிறைவாக இருக்கிற கிண்ணம் தான் வைக்கணும்னு கிடையாது, அந்த அடுப்பு வந்து வானத்தை பார்த்து காலியாக இருக்கக்கூடாது, திறந்த வெளியாக இருக்கக்கூடாதுன்றதுனால நான் ரெண்டு தட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, இன்றைக்கி நம்மளுடைய சமையல் அறை நான் எப்படி சுத்தப்படுத்தியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வீடியோக்காகலாம் இல்லைங்க, நான் உங்களுக்கு இதை காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் எப்படி வீட்டில் நான் வேலைகள் செய்கிறனோ அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த கிச்சன் சுத்தப்படுத்தினது, அதாவது சமையல் அறையை சுத்தப்படுத்தின விதம் தவறுகள் ஏதாவது இருக்கலாம். நம்ம வீட்டில் என்னால் எவ்வளோ முடியுமோ அது தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. உடனே அவங்களுடைய அந்த வீட்டினுடைய சூழலை பார்த்து என்ன இப்படி வச்சுருக்கேன், என்ன துணி மடிக்காமல் இருக்குது, என்ன ஸ்டவ் இவ்வளோ அசுத்தமாக இருக்குது, ஏன் பாத்திரம் விளக்காமல் இருக்கேன் அப்படின்னு நாம் நறுக்குன்னு கேட்கவே கேட்கக்கூடாது, அது ரொம்ப தவறு. முடிஞ்சால் நம்மளால் உதவி செய்ய முடியணும், இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு பாருகிற நாலு வார்த்தை சொல்லிட்டு வரணும். அதாவது சீக்கிரமாக பாத்திரம்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இப்போ குழந்தைகள்லாம் இருக்காங்க, நீ இவ்வளோ பாத்திரம் வச்சுருந்தேன்னா எப்படி குழந்தை கூட இருக்க முடியும், சீக்கிரமாக விளக்கிடு அப்படின்னு ஒரு நாலு வாரத்தை ஆறுதலாக சொல்லிட்டு வாங்க. நாம தான் என்ன ரொம்ப சுத்தமாக இருக்கோம், மற்றவங்களாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே யாருமே குறை சொல்லாதீங்க. ஏன்னா உலகம் அப்படின்றது உருண்டை, நாம் இன்றைக்கி நம்மளால் முடியுது நாம் செய்கிறோம், இன்னொருத்தருக்கு முடியலன்றதுனால அவங்கள கேலி கிண்டல் பண்ணுறோம். அந்த சூழ்நிலை நமக்கு வரும்போது தான் அவங்களுடைய வேதனை என்னன்னு நமக்கு தெரியும். சரிங்களா, இன்றைக்கி ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தேன், பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் உங்களில் ஒருத்தி, இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.